கரி சீமான். முத நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. ஆமக்கறி தின்னான்னு சீமான் சொல்றான். தின்னே தின்னேங்கிறேன். முத நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. வாங்க, நான்வெஜ்ல என்னென்ன ஐட்டங்கள் உண்டோ அத்தனையும் இருக்கு. வெஜிடேரியன்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் இங்க இருக்கு. யார் யாருக்கு எது எது பிடிக்குதோ பூச்சப்படாம பல்லு வதக்குன்னு அள்ளி தின்னுங்க. என்னரா மூ தேடுறீங்க? இந்த ஆமை குஞ்சு அவிச்சு வச்சிருக்கீங்களே, பூனை குஞ்சு பொறிச்சு வச்சிருக்காங்க. Thank you.
ஆமாம், நல்லா உள்ள தண்ணிக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கு. கல் உப்பு உப்பு போட்டு இருந்தால் தான் கறியில் நல்லா உப்புலாம் சாரும். ஆமாம், வந்துருச்சு. இப்போ எடுத்து தட்டில் வச்சு அதை உடச்சி கறி எடுக்க வேண்டியது. தனியாக வச்சு எடுப்போமா? வேகம் வந்துடும். ஃபுல்லாக இருங்க, இங்கிட்ட வந்துடும். முட்டையெல்லாம் இருக்கியா உள்ள? முருங்கக்கீரை, இதை வந்து வந்து இரும்பு சத்து உள்ளது. ஆமக்கறியில் போட்டு சாப்பிட்டாக்க அந்த வாடகெல்லாம் வராது, கவிச்சு அடிக்காது. இது வந்து ரொம்ப முக்கியமான சத்து உள்ளது கீரை. இந்த கீரை போட்டு சாப்பிடுங்க நல்லபடியாக, உங்களுக்கு நல்ல உடம்பு சரியாகும். நல்லா போட்டு வதக்கிக்கணும் கீரையை, அப்புறம் தான் கறியை போடணும். கறி ஏற்கனவே வெந்து போயிருக்கு. இது மல்லித்தூள். கரம் மசாலா. மிளகாத்தூள். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கறி எடுத்து வச்சுருக்கோம். ஆமாங்க, வேக வச்சு கறி எடுத்து வச்சுருக்கோம். அந்த கறியை போட்டு பிரட்ட வேண்டியதான். பிரட்டிட்டு நல்லா சாப்பிட வேண்டியதான். நல்லா ஒரு கிலோ தேர முள்ள இருக்கு. கிண்டி வீடுப்பா, கிண்டி வீடுப்பா. கறி நல்லா வெந்துருச்சு, சாப்பிட்றதுக்கு ரெடியாகிருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம்.